வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் இருக்கும், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் கலந்த மாதிரி இருக்கும். அந்த இக்குவேஷன் கொடுத்துட்டு நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். ஓகே, ஸோ நமக்கு வந்து எப்பயுமே ஒய் வந்து என்ன அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ டிபெண்ட் ஆன் எக்ஸ் இல்லைங்களா, எக்ஸ் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன். ஏன் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டுமே வந்து நமக்கு கலந்து வரும் இந்த ஈக்குவேஷனில். அப்படி இருக்கும்போது அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணி டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் ஒய் இஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், எக்ஸும் ஒய்யும் கலந்து வரும் அந்த ஈக்குவேஷனில். ஓகே, அது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா, அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, டோ எஃப். ஏன்னா எஃப் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ தட் டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படின்னு வரும், இன்டூ எக்ஸ் வந்து நமக்கு இண்டிபெண்ட் வேரியபிள், ஸோ தட் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும், டோ எஃப் பை டோ ஒய் இன்டூ ஒய் வந்து நமக்கு என்ன, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். தட் இஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ தட் டி ஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எழுதலாம். இப்போ வந்து ஒன் டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல் பண்ணிட்டால் இந்த இடத்துல ஒன் வந்துடும். ஸோ தட் டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டோ எஃப் பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா, டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் டோ எஃப் பை டோ எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த பாசிட்டிவ் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா நெகட்டிவாக நமக்கு வரும். ஸோ இது மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து டிஒய் பை டிஎக்ஸ் தான் நமக்கு வேணும். இந்த டோ எஃப் பை டோ ஒய்யை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கொண்டு வரும்போது அது டினாமினேட்டரில் நம்ம எழுதிப்போம். ஏன்னா இந்த இடத்துல மல்டிப்பிளில் இருக்கிறனால ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நம்ம டினாமினேட்டரில் எழுதுவோம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ எக்ஸ் டிவைட் பை டோ எஃப் பை டோ ஒய். ஓகேங்களா, நமக்கு வந்து இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இந்த டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய்யை நம்ம வந்து சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், மைனஸ் எஃப்எக்ஸ் டிவைட் பை எஃப் சஃபிக்ஸ் ஒய். ஓகேங்களா, இந்த மாதிரி எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் டிவைட் பை எஃப் சஃபிக்ஸ் ஒய். எஃப் எக்ஸ்னா டோ எஃப் பை டோ எக்ஸ், எஃப் ஒய்னா டோ எஃப் பை டோ ஒய். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா ரெண்டும் சேம் தான். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம்ஸ் போட இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப் ஒய், ஆர் திஸ் ஃபார்முலா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் டிவைட் பை டோ எஃப் பை டோ ஒய். ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்கள், இஃப் எக்ஸ் பவர் ஒய் ப்ளஸ் ஒய் பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஸோ இப்படி கொடுத்துட்டு டிஒய் பை டிஎக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலாவை எழுதிக்கலாம். நம்ம வந்து டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் டிவைட் பை டோ எஃப் பை டோ ஒய். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ இப்போ டோ எஃப் டோ எஃப்னு இருக்கு இல்லையா, அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், லெட் அப்படின்னு போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய் ப்ளஸ் ஒய் பவர் எக்ஸ் மைனஸ் மாதிரி எழுதிட்டு, இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேங்களா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், டோ எஃப் பை டோ எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் டு த பவர் ஒய்னு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸ் பவர் என் அப்படின்னா என் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு போடுவோம் நம்ம ஃபார்முலா. ஸோ இப்போ எக்ஸ் பவர் ஒய் இருக்கிறனால அந்த பவரை ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும். ஸோ ஒய் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் பவரில் ஒன் ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா, அப்போ ஒய் மைனஸ் ஒன் அப்படின்னு நமக்கு வரும். இதுதான் நம்ம ஃபார்முலா.
ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு x பார்த்தோம் அப்படின்னா பவரில் இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஏ பவர் எக்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ, இதோட டெரிவேட்டிவ், ஏ பவர் எக்ஸோட டெரிவேட்டிவ். ஓகேங்களா. ஸோ ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ பேஸ் வந்து இ அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு பவரில் எக்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு பவரில் வந்து எக்ஸ் இருக்குது, y டு த பவர் எக்ஸ். ஓகே, ஸோ y டு த பவர் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், y டு த பவர் எக்ஸ் லாக் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படி எழுதணும். இங்கே பாருங்கள் ஏன்னு இருக்கு இல்லையா, ஏ பவர் எக்ஸ், இதோட டெரிவேட்டிவ் என்ன, ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ அப்படின்னு எழுதுறோம். இப்போ நமக்கு இங்கே y பவர் எக்ஸ் லாக் y அப்படின்னு நம்ம எழுதணும். இங்கே பேஸ் e இருக்கிறதா மீனிங். ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டன்ட் இல்லையா, மைனஸ் c வந்து கான்ஸ்டன்ட். ஸோ சியை நம்ம கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஜீரோ தான் வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். அப்போ டோ f பை டோ y நமக்கு கிடைக்கும். ஓகே, ரெஸ்பெக்ட் டு y நம்ம பண்ணுறோம் இல்லையா டிஃபரன்ஷியேஷன். அப்போ x டு த பவர் y இருக்குது அப்படின்னா இந்த சேம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும், x டு த பவர் y லாக் x அப்படின்னு நமக்கு கிடைக்கும், பேஸ் e. ஓகேங்களா. ப்ளஸ் y பவர் x, y பவர் எக்ஸ்னால் நம்ம வந்து x பவர் n ஃபார்முலா, தட் இஸ் பவர் ரூல் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ நமக்கு என்ன வரும், பவரை ஃபஸ்ட்டு முன்னாடி கொண்டு வந்துடணும். ஸோ x இன்ட்டு y டு த பவர், பவர் ஒன்று ரெடியூஸ் பண்ணணும், ஸோ x மைனஸ் ஒன். நம்ம கண்டுபிடிச்ச டோ எஃப் பை டோ எக்ஸ் அண்ட் டோ எஃப் பை டோ ஒய்க்கான வேல்யூஸை வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் கிடச்சிரும். டிஒய் பை டிஎக்ஸ்க்கான சொல்யூஷன் ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஆல்.